வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். உங்களோட வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் என்னங்க பண்ணணும்? உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தானே உங்களோட வாழ்க்கை மாறும். சரி, உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் கூட நீங்கள் இருக்கணும். நீங்கள் யாரையாவது ஒருத்தரை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிக நேரம் அவங்களோட இருந்தால் தானே அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம், அதிக நேரம் உங்ககிட்ட நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்களை புரிந்து கொண்டால் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. சரி, எப்படி உங்களை புரிஞ்சிக்கிறது? ஒரு பயிற்சி இருக்குங்க, தினமும் இந்த பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கினா போதும். குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். எப்படி பண்ணணும் இந்த பயிற்சியை? ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. அது சேராக இருந்தாலும் சரி, இல்லை தரையாக இருந்தாலும் சரி, உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோன் வச்சுருக்கக்கூடாது, ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, யாருடனும் பேசக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. எனவே எதையும் செய்யக்கூடாது, யாருடனும் பேசக்கூடாது. சரி, என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கணும், அவ்வளோதான். சும்மா இருக்கணும், எதையும் செய்யக்கூடாது, சும்மா இருக்கணும். சரி, சும்மா எப்படிங்க இருக்கிறது அப்படின்னா, அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களையே நீங்கள் கவனித்து பாருங்கள். என்னென்ன எண்ணங்கள் உங்களிடம் இருந்து வருகின்றது அதெல்லாம் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு எண்ணமும் எங்கு ஆரம்பிக்கின்றது, அதுக்கப்புறம் எங்கெங்கே போகுது, இதையெல்லாம் கவனிங்க. இப்போ முதல்ல ஒரு சில நாட்கள் இந்த எண்ணங்களை கவனிக்கணுன்றதை நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த எண்ணங்களுக்குள்ளே ஆழமாக போயிடுவீங்க. ஒரு எண்ணம் வரும், அதை யோசித்து 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 எங்கேயோ போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஞாபகம் வரும். ஓகே, நம்ம இப்போ எண்ணங்களை கவனிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. திரும்ப கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தொலைஞ்சிடுவீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். அதனால் இதெல்லாம் எனக்கு வரலை அப்படின்னு விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் இப்படி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடைவெளி குறையும். எண்ணங்களுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டு மீண்டும் வரீங்கல்ல, இந்த வெகு விரைவில் இது நடக்க ஆரம்பிக்கும். காலப்போக்கில் எண்ணங்களுக்குள்ளேயே நீங்கள் போக மாட்டீங்க. முழுக்க 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 உங்களின் எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் வருகின்றது, எந்தெந்த நேரத்தில் நீங்கள் எப்படி எப்படிலாம் சிந்திக்கிறீங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. எந்தெந்த எதிர்மறை எண்ணங்கள் வருகின்றது, அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு என்ன அடிப்படை காரணம், எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். இதுதாங்க உங்களுக்கு பலம். உங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான மாற்றம் ஏற்படும். உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள் எதையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு புரியும். உங்களை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான மாற்றம் ஏற்படும். தினமும் வெறும் 15 நிமிடங்கள் தான், எதுவுமே செய்ய வேண்டாம். அதானே இந்த பயிற்சி, சும்மா இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இது உண்மையிலே சும்மா இருக்கின்ற ஒரு விஷயம். சும்மா இருங்க 15 நிமிடங்கள். உங்களையே கவனிங்க, உங்களின் எண்ணங்களை கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரங்க. நீங்கள் இந்த பயிற்சியை செய்வீங்களா? அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. செய்வீங்கன்னா ஏன் செய்வீங்க, செய்ய மாட்டேன் அப்படின்னா ஏன் செய்ய மாட்டீங்க, அதையும் பதிவு பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள், அதுக்கப்புறம் தனிப்பட்ட பயிற்சி, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.